अम्मा। इंदांगे। हाय पेरी पा। बा 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 बा। इंगो ओर है। या माय, इले स्कूल बोले आने की। इले पेरी पा। ये ली बा। नाम पोगले। वांग मम्मा। वांग मम्मा। वांग ना। वांग बी। अप्पा दान पेरी पा इन्हें पोवे इंदाने सोली टारे। या माँ, या पा पोवे इंदान चुनने। हाँ, नान दान पोवे इंदान चुनने। तो कच्ची पुराटम हमें स्कूल ला मूल ना आड़ी पंगला अदा आड़ी पंग करेक्ट दा ऊर अपड़ी कट्टे पोयर के हाँ यंत्र विषय मरना ले पेशी दिए दिखला में अदा बुटटे पोरा आटो आड़ी दड़ी तगरारे रगला ना चिचिक नेत बरे को अन्नं दंबे यार रंदा बंगे इन्हीं गाड़ी चिकटा नल्ला बायर को हाँ हाँ पावला காலையில சக்கரை பொங்கல் பண்ணுச்சு உங்களுக்கு தான் சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்குமே சரி நானே வந்து வீட்ல குடுக்கலாம்னு பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க ஏன் பெரியப்பா சிரிக்கிறீங்க அது ஒண்ணு இல்லம்மா உங்க பெரியமா இருக்காங்களே அவங்களும் சக்கரை பொங்கல் பண்ணி உங்க அப்பா கிட்ட கொண்டு போய் குடுன்னு கொடுத்து விட்டுருக்காங்க இதோ பாத்தியா அப்படியா ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல ஒரே நினைப்பு வந்தது ஆச்சரியமா தாங்க இருக்கு என்ன ஆச்சரியம் ரெண்டு பேரும் ஒரு தாய் பிள்ளைங்க ஒரே மாதிரி தான் நினைப்போம் இது இங்க இருக்கட்டும்மா தம்பி இந்த எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இங்க கடன் கொடுக்கறவன் இருக்கான் நான் அவனை பார்த்து வாங்கணும் அவன் போயிட்டான் வை எனக்கு பிரச்சனை ஆயிரும் அத நான் போயிட்டு வந்து சாப்பிட என்ன நான் தேவலாம் வட்டிக்குலாம் பணம் வாங்கிட்டு உங்களுக்கு 5000 ரூபாய் தான வேணும் நான் தரேன் பவளம் எடுத்துட்டு வரேங்க அவ்வளவு பணம் ஏதும்மா ராணி இப்போ சின்ன பொண்ணு ஆனா நாளைக்கு அவளுக்கு செலவு காத்துட்டு இருக்கு அதான் இப்பவே சேர்த்து வைக்கிறோம் அச்சோ எனக்கு அந்த பணம் வேண்டாம்ப்பா நானே இருக்கட்டும்னா அதுக்கு என்ன நாளைக்கே சரி பண்ணிட்ட போச்சு இல்ல எல்லாத்துக்கு அந்த வீல் சரமோன்னு நமக்குள்ள என்னண்ணா சேகர் நம்ம ராஜா இருக்கல்ல அவன் காலேஜில் போய் படிக்கணும்னு சொன்னான் நான் தான் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னேன் ஏண்ண படிக்கட்டும்ண்ண ஏன் தேவையில்லாம அவன் ஆசை போய் கெடுத்துட்டு அதான் நம்ம ரெண்டு பேர் இருக்கோம்ல சேர்ந்தே படிக்க வைப்போம் இந்தாமா பெரியப்பா கிட்ட குடு இந்தாங்க பெரியப்பா நான் இப்ப வாங்கிக்கிறேன் உனக்கு எப்போ தேவையோ பெரியப்பா கொடுத்துறேன் சரி பெரியப்பா அம்மா அந்த பொங்கலை எடுத்துட்டு வாங்கல நான் ராஜா அண்ணாக்கு கொடுக்கணும் உங்க அண்ணா மேல உனக்கு அவ்வளவு பிரியம் இருக்கா ஆமா நீங்க எப்படி ஒத்துமையா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் ஒத்துமையா இருக்கோம் பாருங்க சனியம் புடிச்ச நிலல நம்ம கூடவே வருது போகவும் மாட்டேங்குது முன்னால வந்தா முன்னால வருது பின்னால வந்தா பின்னால போகுது மறுபடியும் வருது மறுபடியும் கூடவே வரையா போறியா இல்லையா நம்ம நிலையிலே நம்மளால பிரிக்க முடியலையே இன்னை ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் எப்படி பிரிக்கிறது அழிக்கிறது ஒத்துமையா இருக்கிறது எனக்கு பிடிக்காததுனாலதான் ரெட்டை வாழை பழத்தை கூட நான் சாப்பிட்றது இல்லை ரெண்டு கெடியார முள் இருந்ததை ஒரு முள்ள உடைச்சிட்டேன் இது இப்படி இருக்கும்போது நான் ரெண்டு காலு ரெண்டு கையோட வாழ்றது காரணமே டாக்டர் ரெண்டு கிட்னியில் ஒரு கிட்னி இல்லைனாலும் வாழலாம் ரெண்டு கண்ணில் ஒரு கண் இல்லைனாலும் வாழலான்னு சொன்னதுனால தான் இல்லைன்னா ஒரு கிட்னி ஒரு கண் இல்லாமையில நான் வாழ்ந்து டே ரங்கசாமி இங்க வா வாடா சொல்கிறேன் டே என்ன இவன் ஓடுறான் ஒருவேளை இவன் பொண்டாட்டி இவனையும் பிரித்தமே அதனால் பயந்து ஓடுறானா ஏண்டா ஏன் நிலையில என்னால் பிரிக்க முடியல உங்களை பிரித்தது ஏண்டா பெரிய பிரச்சனையா நினைக்கிறீங்க ஏ சாமி அப்பா வரும்போது ஒரு சேர் எடுத்துட்டு வாடா இந்த வரங்கய்யா யாரும் கூப்பிட்டீங்களா ஏன் உனக்கு எப்படி கேட்டது கூட்டம் மாதிரி தெரிஞ்சதுங்க அப்புறம் அங்கிருந்தே என்னன்னு கேட்க வேண்டியதுதானே கேட்டீங்களே உங்களுக்கு தான் காது கேட்கல மந்தமாச்சுங்களே எனக்கு காது கேட்கலையா சரி சேர் போடு उन्द्रिकेर विलंगे विलंगम पड़े
நான் முதலாளிரா, நீ என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற தொழிலாளி, வாய மூடிட்டு நில்லு. சரிங்க சமீபா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகமடா உங்ககிட்ட கேட்கணும். ஆமா கொஞ்சம் எந்திருக்கிறீங்களா? ஏ உட்கார்ந்து யோசனை பண்ண வேண்டாமா? நாற்காலியில் உட்கார்ந்தா? ஆமாங்க ரொம்ப நாள் ஆசைங்க. நாற்காலி ஆசையெல்லாம் உனக்கு வரக்கூடாதுரா. நாற்காலி ஆசையில அழிஞ்சு போனவன் நிறைய பேர். ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஒரு வயித்தறிச்சல். என்னங்க முதலாளி? அதாவது இந்த ஊருக்குள்ளார வேலை எட்டி இல்லாதவன், எதுக்குமே லாக்கி இல்லாதவன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நல்லா இருக்கிறான். ஆனா நான் எவ்வளவு வேலை செய்யறேன், பத்திரம் எழுதுறேன். பத்திரம் எழுதுறது மட்டுமா? அத கரையம் பண்றீங்க, அப்புறம் தர வியாபாரம் பண்றீங்க, அந்த வியாபாரம் இந்த வியாபாரம்னு. ஏன் அந்த ஊர்கா வியாபாரத்தை கூட நீங்க விட்டு வைக்கலையே? இத்தனை வேலை செய்யறனால எனக்கே அப்பப்ப பணத்துக்கு தட்டுப்பாடு வருதே, ஏண்டா? ஐயா இதுதான் உங்க சந்தேகமா? ஆமா இது ஒரு சாதாரண காரணம். இதோ பாருங்க, ஒவ்வொருத்தர் செய்யற பாவ புண்ணியத்தை பொறுத்து தான் லாப நஷ்டமே அமையும். அப்படி என்னடா பாவம் பண்ண? நீங்க எதை செய்யாம விட்டீங்க? ஒண்ணு சொல்றா பாக்கலாம். ஒண்ணுங்களா? ரங்கசாமி ரங்கசாமி பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு உங்ககிட்ட பஞ்சாயத்துக்கா வந்தாங்க. நீங்க என்ன பண்ணணும்? நல்ல மனசுக்காரரா இருந்தா பேசி சமாதானம் பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்து அனுப்பி இருக்கணும். நீங்க என்ன இடையில பூந்து ஒரு வில்லங்கத்தை பண்ணி ரெண்டு பேரை பிரிச்சு வச்சு விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டீங்களே, ஏங்க இதெல்லாம் பாவமா தெரியல? ஏண்டா இவங்களை பிரிச்சு வச்சது பாவமா? இவங்களை பிரிச்சு வச்சது பாவமா? எவ்வளவு நல்லது பண்ணி இருக்கிறேன், இவங்களை பிரிச்சதுல என்னடா? போ அவளுக்காகத்தான் சம்பாரிச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் இவனுக்கும் கிடையாது, இவனுக்காகத்தான் சமைச்சு போடணுங்கிற அவசியம் அவளுக்கும் கிடையாது. அது மட்டும் இல்ல, குழந்தைய பெத்துக்கணும்னு வச்சுக்க, அவங்க கூட வாழ்ந்துதான் குழந்தை பெத்துக்கணுங்கிற அவசியம் இவளுக்கும் கிடையாது அவனுக்கும் கிடையாது. முதல்ல ஒத்துமையா இருக்கும் போது வீட்டுக்கு போனோம்னா ஒரு காபி தான் கொடுப்பாங்க. இப்ப பிரிச்சுட்டோம்ல, இங்க போனா ஒரு காபி, அங்க போனா ஒரு காபி, ரெண்டு காபி. எப்படி என்னுடைய ஐடியா முதலாளே? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. போட போட போட, நல்லா இரு. 40 பேர் சொன்னாவே உருப்பட மாட்டேங்கிறான். நாசமா போன இவன் ஒருத்தன் சொன்னா நடக்க போகுதாக்கு. இத பார், நெருப்புன்னு சொன்னா நாக்கு சுடும்னா எவன் நெருப்புங்கிற வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டான். அத முதல் வணக்கங்க. வாங்க தம்பி, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தா, இவரை பத்தி தானே பேசிட்டு இருந்தா? ஆமா ஆமா. சொன்னா தானே சந்தோஷப்படுவாரு? ஆமாங்க. இது பாருங்க தம்பி, எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது, அதனாலதான் உங்ககிட்ட பணம் கேட்டேன். அண்ணே தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை உங்களுக்கு பணம் கொடுக்கலாம் தான் எடுத்து வச்சுருந்தேன், அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் ஏதோ அவசரம்னு சொன்னார், அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அதை என்ன செய்யறது? என்ன செய்யறத? நீ இப்படி சொன்னால் எப்படிப்பா? முதல்ல நீ தானே தர்றேன்னு சொன்னேன். ஆமாம். இப்போ அவனுக்கு கொடுத்துட்டேன் இவனுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னால் எப்படிப்பா? பாருங்க, தேவையில்லாமல் அவன் இவன்லாம் மரியாதையில் பேசக்கூடாது. நான் ஒன்று மூணாவது மனுஷன் கொடுத்தேன், எங்கள் அண்ணனுக்கு தான் கொடுத்தேன். நீங்கள் வேறு எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கோங்க, வரேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? அண்ணன் தம்பி பாசம்தான் நம்ம பணத்துக்கு இடைஞ்சலா போயிருக்குது. பாசத்தையுமே பிரிச்சுட்டா ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா ஒரு லாபம் தான். தனித்தனியா பிரிச்சானு வச்சுக்க, ரெண்டு லாபம் நமக்கு. முதலாளி என்ன பண்ண போறீங்க? அதை இப்பவே நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்க, இந்த வில்லங்க விஸ்வநாதங்கிற பேருக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொறுத்திருந்து பாரு, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு. என்ன காலம் காலம் என்ன? நீங்க எந்திரிங்கண்ணா, எந்திரிங்கண்ணா, ஒண்ணும் இல்லண்ணா, வாங்க. அன்பு அன்பு அன்பு, அது இருந்தால் எல்லாம் கூடும். அன்பு அன்பு அன்பு, அது இருந்தால் எல்லாம் கூடும். நம் உள்ளம் ஒன்றாய் சேர்ந்தால் அந்த இன்பம் என்றும் நிலைக்கும். நம் உள்ளம் ஒன்றாய் சேர்ந்தால் அந்த இன்பம் என்றும் நிலைக்கும். அன்பு அன்பு அன்பு, அது இருந்தால் எல்லாம் கூடும். அன்பு அன்பு அன்பு, அது இருந்தால் எல்லாம் கூடும். நம் உள்ளம் ஒன்றாய் சேர்ந்தால் அந்த இன்பம் என்றும் நிலைக்கும். நம் உள்ளம் ஒன்றாய் சேர்ந்தால் அந்த இன்பம் என்றும் நிலைக்கும். அன்பு அன்பு அன்பு, அது இருந்தால் எல்லாம் கூடும். அன்பு அன்பு அன்பு, அது இருந்தால் எல்லாம் கூடும்.
ஓஹோ அப்படியா? என்ன அம்மாவும் பையனும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாரு உங்க ரெண்டு பேரோட எண்ணம் என்னங்கிறது எனக்கு தெரியும். டே உங்க சித்தப்பனும் நானும் இப்போ தாண்டா உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா படிப்புக்கு என்ன செலவாகும்? முதல்ல 50,000 ரூபாய் கட்டணும், அப்புறம் என்னது முதல்ல 50,000? அதுக்கு அப்புறமா? அந்த மாதிரி படிப்புல நமக்கு தேவையில்லை. வேண்டாம். என்னங்க நீங்க இப்படி சொன்னா எப்படிங்க? நமக்கு இருக்கிறதா ஒரே பையன், ஏதாவது வித்து தானே செய்யணும். என்னது விக்கிறதா? ஏ நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடு 5 ஏக்கர் நிலம், அங்க விளைஞ்சாதான் இங்க உட்கார்ந்து திங்க முடியும். எதை முதல்ல விக்கலாம்னு சொல்லு. முத்து 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 அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாது. ராஜாவை படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னது? விஸ்வநாதா கூப்பிடாமே வந்து நிக்கிறம்னாச்சாப்பா நீ. விஸ்வநாதா இங்க வேண்டாம். உன் பேருக்கு ஏத்த மாதிரி வில்லங்கத்தை என்கிட்ட காமிக்கலாம்னு பாக்குறியா? வேண்டாம். இதுக்கு தான் ஊர்ல எந்த பையனுக்கு நல்லது செய்யவே கூடாதுங்கிறது. நமக்கு தான் குழந்தை இல்லையே, முத்துவுக்காவது நல்லது செய்யலான்னு நினைச்சேன். நான் வரேன் சார். என்னமோ சொல்ல வந்தீங்களே சார், நான் காலேஜில் சேர வழி இருக்கா சார்? அது உங்க ஒப்பம் கேட்க மாட்டானா? சரி 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 சொல்லுப்பா. அதாவது உன் நிலத்தையோ இந்த வீட்டையோ வைக்கவும் வேண்டாம் விற்கவும் வேண்டாம். இதை பார், ரெண்டு பேர்த்து நிலத்துக்கு இடையில 10 அடி வண்டி தடை இருக்குது, அதுவும் பேரில் நான் எழுதிட்டேன். அதை அடமானம் வச்சிரு. அடமானம் என்ன, வித்துரு. எப்படி 20 லட்சம் ரூபாய்க்கு போகும்? எப்படி என்னோட யோசனை? ஐயா விஸ்வநாதா, இந்த பைத்தியக்கார யோசனை சொல்றதுக்கு அங்கிருந்து இங்க வந்த, நல்லா கேட்டுக்கோ. நடுவில் 10 அடி வருது இல்லை வண்டி தடம், அது போதும். அந்த பக்கம் இருக்கிற 5 ஏக்கர் என் தம்பிக்கு, இந்த பக்கம் இருக்கிற 5 ஏக்கர் என்னது. இப்போ உன்னை பைத்தியக்காரன்னு சொல்றத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. இந்த ஊர்ல 10.5 எழுதுறவன் நான். உங்க அப்பா வந்து அது வழித்தடம் பொதுவா தான் எழுத சொன்னாரு. நான் தான் மேல இருக்கிற பாசத்துல உன் பேருக்கு எழுதிட்டேன். இப்ப அந்த சொத்து உன்னுடையது. உன் தம்பிக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சதுன்னு வெச்சுக்க. அந்த மாதிரி லேசா தெரிய விட்டுற வேணா? தம்பி நீ போய் சாப்பிட, ஏதா வாங்கிட்டு வாப்பா, நான் டீ போட்டு வைக்கிறேன். என்னங்க நீங்க உள்ள வாங்க. என்னமோ நடக்க போறது நல்லதா தெரியல. நடக்க போறது நல்லதா கெட்டதாங்கிறது பிள்ளைங்க விஸ்வநாதனுக்கு மட்டும்தான் தெரியும். பவளா தேவையில்லாம என் ஆத்திரத்தை அதிகப்படுத்தாத. ஏன் என்கிட்ட இப்ப அவ்வளவு பணம் இல்ல? இதுவே உங்க அண்ணன் குடும்பம்னா குழந்தைக்கு வச்சிருக்க பணத்தை தூக்கி கொடுப்பீங்க. அதுவும் எங்க அப்பாக்கு தானே கேக்குறேன், வைத்திய செலவுக்கு தானே கேக்குறேன். எங்க குடும்பம்னா எப்பவுமே உங்களுக்கு கேவலம் தான். ஏய் ஏய் என்ன பேசிட்டு இருக்க? அவங்க 5 இல்ல 10 கேக்குறாங்களா? 50,000 ரூபாய் எங்க போ சொல்ற? எது பேர்லயாவது கடன் வாங்கித்தாங்க ஆகணும். ஆத்திர அவசரத்துக்கு நாம எத்தனை தடவை அவர்கிட்ட கை நீட்டி இருக்கோம். சும்மா சொல்லி தரது புரியுதா? இருக்குது 5 ஏக்கர் நிலம், இந்த வீடு, அதுவும் கண்ணை உறுத்துதுல. சரி போ போய் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு நான் கையெழுத்து போடுறேன். அதை நீ அடகு வச்சாலும் சரி, அடியோட ஒளிச்சாலும் சரி. கொஞ்சம் நில்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி வீடோ நிலமோ இல்லாம வேற வழி இந்த ஏற்பாடு செய்வீங்களா? சொல்லு. அப்ப கேளுங்க, உங்க அப்பா உயிர் எழுதுறப்போ உங்களுக்கு 5 ஏக்கர், உங்க அண்ணனுக்கு 5 ஏக்கர், நடுவுல 10 அடி இருக்கு. அது பொதுவான வண்டி தடம். அதுதான் இல்ல, அந்த 10 அடி நிலமோ நம்ம 5 ஏக்கரோட சேர்த்து தான் எழுதி இருக்கு. என்ன பாக்குறீங்க? அந்த பத்திரத்தை எழுதின விஸ்வநாதனே என்கிட்ட சொன்னாரு, ஏதோ அப்ப உங்க பேர்ல ஒரு பாசம் இருந்துச்சான், அந்த இடத்து பேர்ல போய் பணத்தை வாங்கிட்டு வாங்க. நீ சொல்றது என்னால எதுவுமே நம்ப முடியல. அப்படி அது உண்மையா இருந்துச்சுன்னா உங்க அப்பா கதை நீ எடுத்துக்கோ. நீங்க இப்படி சொல்வீங்கன்னு தெரிஞ்சுதான் ஏற்கனவே நம்ம பண்ண பத்திரத்தை வச்சு 25,000 ரூபாய் வாங்கிட்டேன். மீதி பணத்தை நீங்களே கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துருங்க. உன்ன என்னமோ நினைச்சேன். வர ஒரு காட்டில் 4 மாடுகள் ஒத்துமையாக இருந்தது. சிங்கம் அதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது. ஒத்துமையாக இருந்ததுனால அதை சாப்பிடவே முடியல. இந்த மாடுகளை தனித்தனியாக பிரித்தா தான் நம்ம சாப்பிட முடியும்னு ஒரு நாள் பிரித்தது, அடித்து சாப்பிட்ருச்சு. ஏங்க இப்படி தனியாக புலம்பிக்கிட்டே போகிறீங்களே, யாராவது பார்த்தா என்ன ஆகிறது? என்ன ஆகும் பைத்தியக்காரன் பாங்க. நீ கூட அப்படித்தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியுது. அடா நான் சொன்ன இந்த கதை உனக்கு எனக்கு மட்டும் இல்லை, ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே தான். இந்த முத்து சேகர் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தானுங்க அண்ணன் தம்பிக்க, இனிமேல் ஒத்துமையா இருக்க மாட்டானுங்க. அவனுகளை என்னென்ன மாதிரி சொல்லி எப்படி எப்படி பிரிக்கணுமோ எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்க போய் பாரு. பாக்குறதாங்க, போறத பார்த்துட்டு தானே வர்றேன். என்ன பாக்குறீங்க? தம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அது பாஸ்துக்காக போகல்றா, ஃபைட் ஆரம்பிக்குது. புரியலீங்களா?
உனக்கு புரியாதுரா, உலக வரலாறே ஒரு அடி நிலத்துல தான் இருக்குது. இந்த பாருங்க, ஒரு அடியோ அரடியோ நூறடியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் உங்களால பிரிக்கவே முடியாது. இவன் விவரம் புரியாதவனா இருக்கிறான். தம்பிக்கு தெரியாம அண்ணனுக்கு பத்து அடி வண்டி தரத்தை எழுதி வச்சேன். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? பத்து அடி வேண்டாம், ஆறு அடி போதுங்கிற. ஆறு அடியா? என்ன முதலாளி சொல்றீங்க, ஆறு அடிங்கிறீங்க? ஆறு அடி எதுக்கு? அண்ணன் தம்பி புதைக்கிறதுக்கு ஆறு அடி போதுங்கிறானுங்க. இன்னும் ஆங்கிற அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருந்தானு இந்த வரப்பில் நடந்து வந்துட்டு இருக்கிறேன். நீ இப்படியே கெடா, நாளை காலையில பேப்பர்ல பாரு. அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்துல யாரோ உடுத்த உயிரோடு இருக்கிறாரு தான் பேப்பர்ல வரும். அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு தான் இந்த அஞ்சு ஏக்கரோட தான் இந்த பத்து அடி நிலம் சேர்ந்துருக்குன்னு ஆயிரம் தடவை சொல்றேன்ல. அப்புறம் மறுபடியும் கேட்டா என்ன அர்த்தம்? இப்ப நான் மட்டும் என்னடா சொன்னேன், அதே தான் சொன்னேன். அந்த நிலம் எங்க பையன் படிப்புக்கும் தேவைப்படுது. எங்க அப்பா வைத்தியத்துக்கு தேவைப்படாதா? இந்த பாருமா, அந்த நிலத்து பேர்ல கடன் வாங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஏற்கனவே அந்த நிலத்து பேர்ல நான் கடன் வாங்கியாச்சு. ஏடா, நான் தானடா பெரியவன். அதனால நீ பெரியவன், நீ என்ன வேணாலும் பேசுவா, நான் கேட்டுட்டு இருக்கணுமா? அந்த வார் இப்படிலாம் பேசுனா அப்புறம் எக்குத்தப்பா பேசுவேன். என்ன பேசுவேன், என்ன பேசுவேன், இல்ல என்ன பேசுவேன், என்ன வேணாலும் பேசுவேன், என்ன பண்ணுவேன், என்ன மரியாதை குறையுது? மரியாதை இங்க ஒண்ணும் குறையல, முதல்ல அங்கதான் குறைஞ்சு சொல்றி. இப்ப அந்த நிலத்தை நான் எடுத்துக்கிட்டே என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவ நீ, என்ன பண்ணுவ நீ சொல், எடுப்பியா சொல், எடு எடு எடு, எடுத்து பாரு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியும். இது எப்போ மான பிரச்சனையா போச்சோ நான் சும்மா மாட்டேன். வணக்கம் ஐயா. வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்க. ஒரு கேஸ் விஷயமா வக்கீல பார்க்கணும். என்ன கேஸ் சொல்லுங்க. அது என்னோட நிலத்துக்கும் எங்க அண்ணனோட நிலத்துக்கும் நடுவில் ஒரு பத்தடி தடம் இருக்கு. பத்திரப்படி பார்த்தா எனக்கு தான் சொந்தம், ஆனா அது அவருக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்குங்க சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, ஒரு எதிரி மேல கேஸ் போட வந்திருக்கீங்க. ஆனால் அவரை அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதை நினச்சி பார்த்தேன். அப்புறம் உங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரு? ஆ, அவன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன் தம்பி, நீ விட்டு கொடுத்துருக்கலாம்ல. ஏன் அண்ணன் விட்டு கொடுக்கூடாதோ? ஓ, விட்டு கொடுத்துருக்கலாமே, பேசி பார்த்துருக்கணும். ஒத்து வரல. எது பேசின பேச்சா, பேசின முறையா? ரெண்டும் தான். இதை பாருங்கள், என் தேவை கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால என் நிலத்தை வைக்கணும்னு சொல்கிறேன். அவரும் அதையே சொல்கிறாரு. இந்த பத்தடி நிலம் இல்லாமல் வேறு நிலமும் இருக்குல்ல, அதை விற்றுருக்கலாம்ல. ஏன் அதையே அவரு பண்ணலாம்ல? இனி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ எங்கள் வக்கீல் வந்துருவாரு, உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் பக்கம் எவ்வளோ நியாயம் இருக்கோ அவ்வளவுக்கு எங்கள் வக்கீல் உங்களுக்கு உதவியாக இருப்பார். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். தம்பி, இந்த நிலம் உனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம்னு சொல்கிறீங்கள, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிலம் வேற ஒருத்தருக்கு சொந்தமாக இருந்திருக்கும், இனிமேல் இன்னொருத்தருக்கு சொந்தமாக இருக்கும். சகோதரனிடத்தில் விசுவாசமாக இல்லாதவன் சர்வ உயிர்களிடத்தில் எப்படி விசுவாசமாக இருக்க முடியும்? அதைத்தான் கடவுள் அழகாக சொல்லுகிறார். தேவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இருங்க, வக்கீல் கூட்டம் தரேன். ரொம்ப நல்லவருங்க, நம்ம வில்லன் அனுப்பிச்சாரு. நில பிரச்சனை மட்டும் இல்லைங்க, மான பிரச்சனை. எப்படியாவது ஏதாவது செஞ்சு அந்த பத்திரி நிலத்தை வக்கீலையா வாங்கி தந்துடுவாங்க. இன்னும் என்ன யோசனை? இது உங்க கேஸ் இல்ல, இது என் கேஸ். அண்ணனாவது தம்பியாவது சொந்தமாவது பந்தமாவது ஓரமா இருக்கக்கூடிய பத்தடி நிலத்துக்குத்தானே நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா உங்க தம்பி விட மாட்டேங்கிறானே, நான் விட்டுருவேனா? கோத்த வாதாடி வாங்கி கொடுத்துருவேனே. வேணா பாருங்க, பத்தடி நிலம் கூட இல்லாம உங்க தம்பி முச்சந்தியில நிக்க போறாரு, அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இதுக்கு நாம் பொறுப்பு. அந்த மாதிரி எல்லாம் போங்க, பாசமாவது ஒண்ணாவது போங்க. நீங்க தான் பழம் குடுத்துட்டு போங்க. நான் வரங்க போங்க. பாவம், ரொம்ப நல்லவராக்காரு. இந்த மிரட்டு மிரட்டிட்டீங்களே, அவர் எல்லா பணமும் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு சேர வேண்டிய எடுத்து வச்சுட்டேன், எனக்கு கொஞ்சம் எடுத்து. இந்த மாதிரி கேஸ் வந்தா தானியா நம்ம வாழ முடியும்? ஆமா ஆமா. Thank you.
மேல ஏறி வர்றேன்னு சொன்னாரு. ஐயா வணக்கம். என்ன பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, நீங்க டவுன்ல தானே வர்றீங்க? ஆமா. உங்களுக்கு என்னை பார்த்தா தெரியுதா? உங்களை தெரியாதா? உங்களை பார்த்தா ஒன்னு கேட்கலான் இருந்தேன். நல்லா கேளுங்க. ஏங்க, நீங்க செய்யற தொழில் பாவமா தெரியலையா? பாவத்தை பார்த்தா முடியுமா? மனசை கல்லாக்கிக்கிட்டு பிரிச்சிட வேண்டியதான். வெட்டு ஒண்ணும் துண்டு ஒண்ணும். சே, ஏங்க உங்க சர்வீஸ்ல இது வரைக்கும் எத்தனை கேஸ பாத்துருப்பீங்க? வெட்டி விட்டெல்லாம் கணக்கு வச்சுக்கிறது இல்ல. ஆமா, உங்க முதலாளி இருக்காரா? ஏன் பார்க்கணும் வர சொன்னாரு, வந்தேன். ஓஹோ, கருத்தரை பண்ணா பணமும் அரிசியும் கிடைக்கும். அதையும் தாள் விட்டு வைக்கலையே. எவ்வளவு வந்தாலும் ஆசை தீராது. சரி, பட்ட மரம் வெட்டினா என்ன, இருந்தா என்ன, களைக்கவா போகுது? என்ன, உங்க வக்கீல் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. இவர் குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி இல்லையா? நல்ல வேலை, அவசரப்பட்டிருப்பேன். என்ன குதி குதிக்கிறான் பாரு. வக்கீல்களை விட டாக்டருங்க. பிரசவத்துக்குன்னு டாக்டர் கிட்ட போனா தொப்புள் கொடியோட கட் பண்ணி குழந்தையும் தாயையும் பிரிச்சிடுறாங்க. அதுக்கு டாக்டருக்கு 25,000 ரூபா பணம் கொடுக்குறீங்க. அதையே தாண்டா இந்த ஊருக்குள்ள இருந்துட்டு நான் செய்யறேன். அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறேன், குடும்பத்தை பிரிக்கிறேன். ஆனா எனக்கு கருங்காலிங்கிற பேரு. எனக்கு டாக்டருக்கு பட்டம் எல்லாம் கொடுக்கணும்டா. என்ன, சரிங்க, உங்க வக்கீல் கிட்ட போய் சொல்லு. நீயா குதிக்கிறேன்? அவன் நாலு முதி புதுப்பா, அதையும் வாங்கிக்க. எப்படி என்னோட ஆர்குமெண்ட்? நாம தான் ஜெயிக்க போறோம். நான் பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னேன், கவனிச்சிங்களா? இந்தந்த நபர்களோட இந்தந்த சொத்து, இந்தந்த காரணத்துக்காக இந்தந்த இடத்துல இந்தந்த பத்திரத்தில் மாற்றி எழுதுனதுனால இந்த வாரிசுதாரர் தான் அந்த சொத்துக்கு சொந்தக்காரன்னு போட்டேனே. உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியல. புரியலையா? மேஜிஸ்ட்ரேட்டுக்கு புரிஞ்சிருக்கோம். ஆ சேகர், பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆ கொண்டு. ஆ சேகர், அடுத்த வாய்தா தேதி ஞாபகம் இருக்குல்ல? இருக்குங்க. மறக்காமல் கோர்ட்டுக்கு வந்துருங்க. சரி சேகர், தைரியமா இருங்க. என்ன சேகர், இதையே யோசிக்கிற? நம்ம கேஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தானே யோசிக்கிற? அதை விட நம்ம கேஸ் ஜெயிக்கணுமான்னு யோசிச்சுப்பாரு. ஏன்னா எதிரி வேற யாரும் இல்லை, உங்க அண்ணன் தான். நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்களா வந்து முன்னுக்கு இருக்க போறோம். உங்க அண்ணன் தான் முன்ன வருவாரு. இப்போ உன்ன காலம் கிடந்துடல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போங்க.
ஒரு ஆர்குமெண்ட். உங்க தம்பி தான் ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு வந்தாரு. என்ன பிரயோஜனம்? என் அந்தஸ்து என்ன? என் டேலண்ட் என்ன? என் கௌரவம் என்ன? என் முன்னாடி உங்க தம்பி நிற்க முடிஞ்சதா? சிம்பிளா ஒன்று சொல்றேன். ஒரு நில சம்பந்தமா அந்த நிலத்துல கிணறு வெட்டுறோம்னு சொல்லி பேங்க்ல ஒருத்தன் லோன் வாங்கினா. ஆனா கிணறும் வெட்டல, லோனும் திருப்பி கட்டல. பேங்க்காரன் சும்மா இருப்பானா? இவன் பேர்ல கேஸ ஃபைல் பண்ணிட்டாங்க. அலறி அடிச்சுட்டு எங்கிட்ட ஓடி வந்தா. கேஸ கம்ப்ளீட்டா படிச்சு பார்த்தேன், கவனம் எடுத்து மாட்டேன, கோர்ட்ல கையை நீட்டி பேசினேன். என்னன்னு கேக்குறீங்களா? இதுதான் நிலத்துடைய டாக்குமெண்ட். இந்த இடத்துலதான் கிணறு வெட்டணும்னு சொல்லி இன்ஜினியர் பாயிண்ட் பண்ணி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட் எடுத்து நீட்டினேன். 35 நாளா 65 வேலைக்காரங்க பாடுபட்டு கிணத்த வெட்டி அதுக்கு வாங்கின சம்பளத்துடைய ரசீதுன்னு ரசீது புக்கையும் கொடுத்தேன். எல்லாத்தையும் கவனமா கேட்டாங்க. எல்லாம் சேர்த்தாயா? கிணறு எங்கேன்னு அதைத்தாங்க ரெண்டு நாளா காணோம்னு என் கட்சிக்காரர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை எல்லாம் சப்மிட் பண்ண. அவ்வளவுதான் கேஸ். என்ன ஆச்சு? என் பக்கம் ஜெயிச்சிருச்சு. என்ன பொய் சொல்றாரு நினைக்கிறீங்களா? எப்போதுமே பார்ட்டி ரெண்டுன்னா ஒருத்தன் பொய் தான் சொல்லுவான். அந்த பொய்ய ஸ்ட்ராங்க ஆதாரமா எவன் சொல்றானோ அவன் தான் ஜெயிப்பான். எப்படி? என்ன அசந்து போய் நின்ட்டீங்க? 10 அடி நிலம் உங்களுக்கு தான் சொந்தம். ஒன்னு செய்யுங்க, உங்க தம்பி நிலம் எனக்கு தான் சொந்தம்னு ஒரு கேச போடுங்க, ஜெயிச்சு காட்டிடுறேன். அப்ப புறப்படுறீங்களா? பிரிந்தவர்கள் வார்த்தையாலே ஒன்று சேர்ந்தால் பொங்கிடுமே தேவ அன்பு, தந்திடுமே சாட்சியின் வாழ்க்கை. நிலத்தாலே பிரிந்தவர்கள் வார்த்த
வார்த்தையாலே ஒன்று சேர்ந்தால் பொங்கிடுமே தேவ அன்பு. சாமிப்பா, போர்க்கில் வேலை செஞ்சிருப்பா நட்டுறது ஒரு தடவை கூப்பிட்டு அவனுக்கு காது கேட்கறது இல்லை, மூணு தடவை கூப்பிடணும். சாமிப்பா சாமிப்பா சாமி அப்பா வந்துட்டு வேண்டா, சரி எவனுக்கோ கொண்டு போற மாதிரி கொண்டு போற, எனக்கு தானே கொண்டு வந்த, உங்களுக்கு தானுங்க. ஆமா கூப்பிட்டீங்களா? உனக்கு எப்படி கேட்டது? கூப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. அப்படின்னா அப்பவே வந்து தொலைக்க வேண்டியது தானே? கேட்டுங்க, உங்களுக்கு தான் காது கேட்கல. எனக்கு? ஆமா. சரி பக்கத்து வீட்டில் போய் பேப்பர் வாங்கிட்டு வா. வேண்டாங்க. ஏன் உட்காந்துட்டு அப்புறம் போய் வாங்கிட்டு வர்றியா? வேண்டாங்க. இல்ல பரவாயில்ல, உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வா. வேண்டாம், உட்காருங்க. கடவுள் பக்தி விட முதலாளி பக்தி ரொம்ப முக்கியம். சரிங்க, போ பேப்பர் வாங்கிட்டு வா, போ. வேண்டாங்க. அவங்ககிட்ட போய் பேப்பர் கேட்டா ஓசிய பேப்பர் ஓசிய பேப்பர்னு கேவலமா பேசுறானுங்க. ஓசி ஓசிக்கிறானா அவன்? அவன் மட்டும் ஓகேமா? கல்யாணம் ஆச்சா? நாலு வருஷமா குழந்தை இல்லையில, என்ன பண்ணா? குழந்தையால கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல, அவன் மட்டும் என்ன பத்திரிகை அடிச்சு கல்யாணம் பண்ண புக் பண்ணி செலவு பண்ணியா? கல்யாணம் பண்ணா ஓசியில் தானே கூப்பிட்டு வந்தான். அவன் நம்மள ஓசின்னு சொன்னானா நம்ம யோசிக்கணுமா? நமக்கு மானா ரோசம் சூடு சொரணை வெக்கமெல்லாம் இருக்குதுங்க. எனக்கு இல்லை. உனக்கு ஒரு வேலை இருந்ததுன்னா நாளையில இருந்து வேலைக்கு வர வேண்டாம், போய். ஐயோ ஐயோ, வேண்டாங்க வேண்டாங்க. இந்த பாருங்க, ரெண்டே ரெண்டு சந்தேக தீர்த்து வச்சிருக்கேன், பேப்பர் வாங்கி கொடுத்துறேன். என்னன்னு சொல்லு. இந்த பாருங்க, நம்ம கிட்ட சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, பணம் காசு இல்லையா, எல்லாம் இருந்திருந்து அந்த சேகர் பாக்கெட்டு போய் ஏன் பணம் கேட்டீங்க? அது மட்டும் இல்லைங்க, அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க, அவங்கள ஏங்க பிரிச்சீங்க? அண்ணன் தம்பி பிரிச்சது நான் 5000 ரூபா கேட்டது ரெண்டுமே ஒண்ணுதான்டா. என்னங்க குழப்பறீங்க? குழப்பல தெளிவா கேட்டுக்க. 5000 ரூபா பணம் எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அண்ணன் தம்பிக்கு பிரிஞ்சிருப்பாங்களா? இல்ல அவங்க அண்ணன் தம்பிக்கு பிரிய கூடாதுங்கிற எண்ணம் இருந்திருந்தா 5000 ரூபா பணம் எனக்கு கப்ப கட்டியிருப்பாங்களா இல்லையா? அடேங்க அப்பா, இந்த பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணுங்கிறதுக்காக நீங்க சொன்ன பொய் இருக்கு பாருங்க, பொய். ஐயோ ஐயோ, எக்கச்சக்கமான பொய்ங்க. டேய், இந்த நாட்டில் எதுக்கு பொய் சொல்ல? ஏவன்டா பொய் சொல்ல? கல்லு தட்டி விட்டுருச்சுங்கிறான், காரில் முள்ளு குத்திருச்சுங்கிறான். காரில் வந்து முள் குத்துதா? இவன் காட்டுக்குள்ளார போனால் முள் காரில் குத்துச்சு. சாமிப்பா, முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்க, குள்ள நரி முகத்தில் முடித்தா நல்லதுங்கிறான், பூனை குறுக்கால போனால் கெடுதலுங்கிறான். வீட்டில் குள்ள நரி வளர்த்துறானா பூனை வளர்த்துறானா? வளர்த்துறான். ஏன்? குள்ள நரி கடிக்கும். அது தெரிஞ்சுக்க. பூனை என்ன எட்டி உதச்சோம்னா மீ ஆவனு கத்தின்னு ஓடி போயிரு. அதுக்காக எழுத்து வாயில கண்டா ஏறி மதிப்பீங்க. டேய், இந்த மாதிரி கப்பம் எல்லாம் வாங்காம நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்க, இந்த மாதிரி பங்களா வீடு வசதி இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன். நான் முதலாளியாகவும் நீ வேலைக்காரனாகவும் இருக்க மாட்டேன். உன்னை உட்கார வச்சு நான் காலாமத்திட்டு இருப்பேன். டேய், போட போய் பேப்பர் வாங்கிட்டு வர, போட போ. ஓசி பேப்பர் தானே வாங்கிட்டு வரேன், போக. கழுது, இது பேப்பர் வாங்கிட்டு வருதா திங்கிதானே தெரியல, முந்தானே இது பேப்பர் அப்படியே முழுக்கிருச்சு. தேவ ஒரு 5000 ரூபா பணம், இது எவங்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. இந்த ஊர்ல இவனு ஏமாறுற மாதிரி தெரியல. ஏமாறலன்னா என்ன, விஸ்வநாதனுடைய வேலை ஏமாத்துறதானே?
அண்ணா ராணி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சித்தப்பா சித்தி எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஸ்கூல் போயிட்டு வரியா? ஆமா அண்ணா. நல்லா படிக்கிறியா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அதுவா இப்பெல்லாம் பெரிய பையன் வீட்டுக்கு வரதே இல்லை. அவங்களுக்குள்ள என்ன சண்டை? உனக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? என்கிட்ட இருக்க 10 ரூபா பணவ நீ கேக்குற, அப்ப நான் என்ன பண்ணனும்? நான் கேட்க மாட்டேனா? ஏன்னா அது உனக்கு வேணும். நான் கேட்டதுக்கு பதில மட்டும் சொல்லு. அப்படி நான் கேட்டா நீ தந்துடுவ, ஏன்னா நீ என்னோட அண்ணன். அந்த பாசம் மட்டும் அங்க இருந்தா நம்ம வயசுக்கு அந்த 10 ரூபா பேனா மாதிரி, அவங்க வயசுக்கு அந்த 10 அடி நிலமோ ராணி. இது ஏன்னா அவங்களுக்கு புரியல. இது அம்மா உள்ள சில விஷயத்துல குழந்தைங்க பெரியவங்களாயிடுவாங்க, பெரியவங்க குழந்தைங்களாயிடுவாங்க. இதுக்கு என்னதான் வழி? நல்லது நடக்குமா? கண்டிப்பா. அது இருக்கு பொறுத்துரு பண்ண. இந்தாமா சாக்லேட். ஐ சாக்லேட்டா? வச்சுக்கோ. ஆ வா, அண்ணா கொண்டு போய் வீட்டுல விடுறேன். சரிண்ணா. இன்னைக்கு நீ சாப்பாடு கொண்டு வந்திருக்க? அப்புறம் அந்த கிராமத்து ரங்கசாமி கேஸ நான் தானே அட்டன் பண்ணேன். இன்னைக்கு டைவர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவன் கொடுக்க வேண்டிய 25,000 வாங்கிட்டு வந்துட்டனே, என்ன ஒரு மாதிரியா பாக்குற? உங்க மகன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா? வரட்டும், அம்மா அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா, வந்திருப்பா, அதுல என்ன பிரச்சனை? உங்க மகளை இனி தான் வீட்டுக்கு வர வேண்டான்னு மாப்பிள்ள சொல்லிட்டாரா? நீ என்ன சொல்ற? அது நம்ம விதிங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க வேலையில பொய் சொல்ல வேண்டி வரலாம். அது மட்டும் இல்ல, யாரு பாதிக்கப்பட்டா நமக்கு என்னன்னு நீங்க நினைக்கலாம். ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, நீங்க செய்யறதெல்லாம் ஒரு நாள் நமக்கு தான் திருப்பி வரும். என்ன சொல்ற நீ? உங்க பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ஏதோ சண்டையாங்க. அவ உங்க பொண்ணாச்சே, வாதாடி இருக்கா? அவரும் திட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாரு, இவளும் வந்துட்டா. இப்ப என்ன என்ன செய்ய சொல்ற? நீங்க எப்படியாவது போராடி அவங்க கையில கால விழுந்தாவது அவங்களுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்துங்க. நாம எந்த மரக்கால அழுக்கிறோம் அந்த மரக்காலதான் நமக்கும் அழப்பாங்க. எல்லாம் நல்லபடியா நடந்த சந்தோஷம். அப்படி இல்லைன்னா பெத்தவங்க செஞ்ச பாவம் எல்லாம் பிள்ளைங்க மேலதான் வரும். காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? நாங்க ரெடி, நீ பா ரெடி. என்ன விசேஷம்? தாத்தாவான சந்தோஷம் தான். இப்படி சந்தோஷப்படுற? வாழ்க்கையில கிடைக்க முடியாதது இந்த சந்தோஷம் தான். மனுஷன் எப்படியாவது சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனா அது நியாயமா இருக்கணும்ல சார். அதுவும் கடவுள் கொடுக்குற சந்தோஷமா இருக்கணும் ஐயா. கண்டிப்பா சார். நான் எதுக்கு உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேன்? நீங்க நியாயமான கேஸ மட்டுமே எடுத்துக்கிட்டு நியாயத்துக்கு புறம்பான கேஸ ஒத்துக்கிறது இல்லைங்கிறதுனாலதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் பிறந்து அவங்களுக்கு குழந்தைங்க பிறந்து நாம தாத்தா பாட்டி ஆயிருக்கோம்னா நாம தப்ப குறைச்சி செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். அது எனக்கும் தெரியும் ஐயா. வழக்குகளை ஒத்துக்கும் போதே கர்த்தரோட பேரை சொல்லிதானே ஒத்துக்கிறேன். உண்மை இருந்தா மட்டும்தான் என்னால ஜெயிக்க முடியும். ஒன்னு தெரிஞ்சுக்க, ஆசீர்வாதன்றது கர்த்தரால தான் வரும். அதனுடைய அவர் வேதனையை கூட்டா. நாம் அனைவரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்போமாக. அன்பாலே இணைந்தவர்கள் அன்பை இழந்து போனவுடன்
துன்பம் துன்பம் தேவ சமாதானம் வந்தால் கூடி வரும் குடும்ப சேர்க்கை கொண்டு வரும் சந்தோஷம் அன்பு 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 அது இருந்தால் எல்லாம் கூடும். இது நாம் தேவனுக்கு கொடுக்கும் நேரம். நம் கரங்களில் நாம் காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்வோமாக. நாம் காணிக்கைகளை செலுத்தும் முன்பதாக தேவன் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய காணிக்கைகளை பலிபீடத்தில் செலுத்துவதற்கு முன்பதாக உன்னுடைய சகோதரனோடு சமாதானமாகிவிட்டு உன்னுடைய காணிக்கையை வந்து பலிபீடத்தில் செலுத்துவாயாக என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் உங்கள் காணிக்கைகளை தேவன் அங்கீகரிக்கும் வண்ணமாக உங்கள் சகோதரனோடு கூட நீங்கள் சமாதானமாகிவிட்டு உங்கள் காணிக்கைகளை செலுத்தும்படி அன்போடு உங்களை கேட்கிறேன். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்பளையா இல்லையாங்கிறத நிரூபிச்சு காட்டுற பாரா பார். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அண்ணனும் இல்ல தம்பியும் இல்ல. பவளம், நான் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இன்னையோட எல்லா விசாரணையும் முடிஞ்சு தீர்ப்பு சொல்லிடுவாங்கல்ல? ஏன் அப்படி கேக்குற? ஏன்னா இனி விற்கவோ வைக்கவோ எதுவுமே இல்லைங்க. நம்ம கல்யாணம் முதற்கு தவிர நம்ம இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவோம் இல்லைங்க. அதை நினைச்சுதான் எனக்கே பயமா இருக்கு. நேற்று வரைக்கும் நாம தான் ஜெயிப்போம்னு சொன்ன நம்மளோட வக்கீல் இப்போ என்னடானா, ஆர்கியூமெண்ட் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு, தீர்ப்பு அந்த ஆண்டவன் கையில் இருக்குன்னு சொல்றாரு. ஆண்டவர் நம்மளை அப்படியெல்லாம் கைவிட மாட்டாருங்க. ஆண்டவரோட உத்தரவுலையே நம்ம கோர்ட்டுக்கு போகணும். எப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டோமோ அப்போவே அதோட தீர்ப்புக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். விடு விடு, நான் கிளம்புறேன். ஏங்க ஒரு மாதிரி பேசுறீங்க? பவளம், ஒருவேளை நம்ம இந்த கேஸில் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோயே, நம்ம இதே ஊரில் இருந்துடலாம். ஆனால் தோத்துட்டோன்னா நம்ம விடியறதுக்குள்ளே ஊரை விட்டு போயிடுவோம். வர என்னங்க என்னங்க ஆச்சு? எடுத்துட்டு வரேங்க. இந்தாங்க முதல்ல தண்ணி குடிங்க. என்னங்க டாக்டர் கிட்ட போலாமா? சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க. வார்த்தையாலே ஒன்று சேர்ந்தால் பொங்கிடுமே தேவான்.
வாழ்ந்ததாக ஏதுமில்லை வாழ வந்த நமக்கு இப்போ நீதிமன்றம் பரலோகம்தான் வழக்காட போனவர்கள் வாழ்ந்ததாக ஏதுமில்லை வாழ வந்த நமக்கு இப்போ நீதிமன்றம் பரலோகம்தான் தனித்தனியாய் போனவர்கள் சேர்வதே தேவ சித்தம் அன்பு 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 அது இருந்தால் எல்லாம் கூடும் அன்பு 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 அது இருந்தால் எல்லாம் கூடும் வாப்பா சேகர் இப்போதான் வரியா ஆமாங்க இப்போதான் வந்தேன் வக்கீலையா வந்துட்டாரா உள்ளே இருக்காரு இப்போ வந்துருவாரு சரி இந்த தடவையாவது தீர்ப்பு தெரியுமா இல்லைனா இழுத்துட்டே போகுமா கொஞ்சம் சீக்கிரம் பண்ண சொல்லுங்க அது சரி பணம் கொண்டு வந்திருக்கியா என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் சும்மா பணம் பணம்னு கேட்டுட்டு என்கிட்ட கோச்சு என்னப்பா பிரயோஜனம் ஓன் தவிப்பு கேஸ் மேலே எங்கள் தவிப்பு வாதத்து மேலே அடடே வாங்க வாங்க உங்கள் லாயர் என்ன சொல்கிறாரு என்னங்க சொல்ல போகிறாரு ஆழம் தெரியாமல் இறங்கிட்டேனா இல்லை நீந்த தெரியாமல் நான் குதிச்சிட்டேனான்னு புரியல ஆனால் எவ்வளோ தூரம் போனாலும் நான் அசர்ற மாதிரி இல்லை வேடிக்கை பார்த்துருவோங்க அப்புறம் என்ன என்ன ஆச்சு என் வாத திறமையெல்லாம் காட்டி பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை 9 வருஷம் தீட்டிட்டாங்க ஏன் ஏன் கவலைப்படுற கீழ்கோட்டில் தான் தீர்ப்பாக இருக்கு மேல் கோட்டில் இருக்குல்ல அங்கே போய் பார்த்துக்கலான்னு வேண்டாம் வேண்டாம் நான் 9 வருஷம் உள்ளேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா முட்டாப்பைய அவன் தலை எழுத்து சேகர் வணக்கம் ஐயா உள்ள சின்னதாக ஒரு வாய்தா இருக்கு அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்க ஓகே ஓகே நானும் வர்றேன் என்னங்க நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்க இல்லைங்க யாருக்கும் 9 வருஷம்னு சொன்னீங்களே ஐயா அவன் கேஸ் வீக் பாயிண்ட்டு உங்கள் பக்கம்தான் ஸ்ட்ராங்காக இருக்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜட்ஜுக்கிட்ட எடுத்து சொல்கிறது தான் எங்கள் வேலை தீர்ப்பு சொல்கிறது அவங்க வேலை மட்டுமா டேய் வாடா போகலாம் ஆ வரம்பா என்னப்பா அப்புறம் வேற என்ன செய்து இன்னைக்கு சாப்பாடு இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு என் செலவு தான் வா போகலாம் ஏங்க என்ன பார்க்குறீங்க ஏங்க என்னங்க இது ரெண்டு பேரும் ஒரே கேஸுக்காக எதிர போராடுறாங்க இப்போ என்னமோ ஒன்னா சிரிச்சுட்டு போறாங்க ஏன் போனா என்ன அப்புறம் எப்படிங்க கேஸ்ல சண்டை போடுவாங்க அது தொழில் இது நட்பு அது வேற இது வேற தம்பி அப்ப எப்படிங்க அவர் நம்புறது உங்களை யாரு நம்ப சொன்னாங்க அவங்கள எதுக்கு நம்புறீங்க என்னங்க இது இப்படி குழப்புறீங்க நான் குழப்பலங்க நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க தானே ஆனா உங்க சொந்த பந்தங்களே அந்த பத்தடி தளம் பிரிச்சிருச்சு பாத்தீங்களா இதுல ஆண்டவரை வேற விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க அந்த ஆண்டவர் உங்க விசுவாசத்தை எப்படி ஏத்துக்குவாரு சேகர் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் ஏங்க உள்ளார பாத்தீங்களா அந்த ரெண்டு வக்கீலும் எப்படி வாதாடினாங்க ஆனா வெளியே போகும்போது எவ்வளவு நண்பர்களா போறாங்க நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிக்கு தானே உங்களுக்குள்ள அந்த பாசம் இல்லையே நீங்க பாசத்துக்குள்ள வரக்கூடாதா நீங்க நண்பர்களா இருக்கணும்னு விரும்புறேன் நீங்க திருந்துறதும் திருந்தாததும் உங்க இஷ்டங்க என்னாச்சு 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 நிச்சயிக்கிறா நான் வருவேன் வயசுல மூத்தவன் நான் தான் சமாதானமா போயிருக்கணும் உள்ள சங்கடப்பட வச்சுக்கிட்டா என்ன வருகிறா வயசு இனிமே நீ கோவப்படவே கூடாது என்ன போற வழியில ஒரு டாக்டரை பார்த்து நம்ம செக் பண்ணி போ உனக்கு என்ன உனக்கு ஏதாவது வேணுமா கெடுதல்லையாப்பா ஜி
நீங்களா முதலாளி? என்ன பாக்குற? உங்களை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குதுங்க. என்ன வில்லங்கம் பண்ண போறீங்களோ தெரியல. ஆமா, யாருக்கு வில்லங்கம் பண்ண காத்திருக்கீங்க? வில்லங்கம் பண்ற விஸ்வநாதன் எல்லாம் போயிட்டான், மாறிட்டான். சரிங்க, இப்ப இல்ல. 25 அடி இடத்துலதான் மாமரமும் வைக்கிறோம், வேப்ப மரமும் வைக்கிறோம். ஆமாங்க, அந்த பூமிக்கு அடியில் தான் இந்த வேரும் வளருது, அந்த வேரும் வளருது. ஆமாங்க, அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணி உறிஞ்சுதான் மாமரமும் வளருது, வேப்ப மரமும் வளருது. ஆமாங்க, ஆனா வேப்ப மரம் கசக்குது, மாமரம் இனிக்குது. ஆமாங்க, புளிய மரத்துல பூசணிக்காயா வரும். வராதுங்க, மரம் தான் மாறாதே ஒழிய மனுஷ மாறலாம் இல்லையா? நான் மாறிட்டேன். ஐயா நிஜமா தான் சொல்றீங்களா? அதுக்கு அடையாளமா தான் இந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை. அது மட்டும் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க கோர்ட்ல ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்ன ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா ஒண்ணும் பண்ணல. என்னையும் ஒரு சகோதரனா ஏத்துட்டாங்க, அதனால நானும் மனசு மாறிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. பாரு வாங்க வாங்க வணக்கம். வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. போராணி வாங்க வாங்க வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் என்ன மன்னிக்கணும். இதை பாருங்க விஸ்வநாதன், நீங்க என்ன வில்லங்கம் பண்ணிருந்தாலும் நாங்க அப்பவே மன்னிச்சிட்டோம், மறந்துட்டோம். இல்ல நியாயமா பார்த்தா இப்பதான் எங்களுக்குள்ள அன்பு அதிகமா இருக்கு, அதுக்கு நீங்க தான் காரணம். அப்படின்னா நீங்க எங்களை பிரிக்காம விட்டுருந்தீங்கன்னா பிரிவுனா எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு புரிஞ்சிருக்காது, எங்களோட தப்ப நாங்க உணர்ந்திருக்க மாட்டோம். அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்ல. எப்பவுமே ஒரு கெடுதல்ல நல்லது நடக்கும் பாங்க. நான் செஞ்ச கெடுதல்ல உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு நல்லது நடந்திருக்கு. சக்கரை பொங்கல் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். ஒரு சின்ன விஷயம், அதாவது வசதியில என்னை விட நீங்க கம்மியா இருக்கலாம், நான் ஜாஸ்தியா இருக்கலாம், ஆனா ஒண்ணு, ஏழையா பிறக்கிறது நம்முடைய தப்பு இல்ல, ஏழையாவே வாழ்ந்தான்னு வச்சுக்க, அது நம்மளுடைய தப்பு. விஸ்வநாதா, நீ பண்ணிருக்க வில்லங்கத்துல எங்களுக்குள்ள வந்திருக்க அன்பு இருக்க, அது சாதாரண அன்பு இல்ல, தேவ அன்பு. அதனால இந்த சந்தோஷத்தை சக்கரை பொங்கல் சாப்பிட்டு நம்ம கொண்டாடுவோம். ஆகவே இந்த நேரத்தில் உங்கள் காணிக்கைகளை செலுத்தும்படி அன்போடு உங்களை கேட்கிறேன். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு என்ற குறும்படத்தை பார்த்தீர்கள், அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபமானது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்ப்போமா? 1 யோவான் 2:9-11 வசனத்தை நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்க போகிறேன். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறான்.
ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேளையிலே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் கோடான கோடி நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த அருமையான தேவ அன்பு குறும்படத்தை பார்த்த ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என் ஆண்டவராக இயேசு தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், வேண்டுகிறோம். ஆண்டவரே அப்பா, எப்படியாய் கர்த்தாவே, இந்த உலகத்திலே எந்த விதத்திலாவது பிரிவினைகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருப்பதை நீர் அறிகிற தேவன் அல்லவா? ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கும் பிரிவினைகளுக்கும் ஒரு முடிவை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு என்பதை இந்த ஜனங்கள் எல்லாரும் கண்டுகொள்ளட்டும். ஆண்டவரே அப்பா, எப்படியாக இதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டும், எதிலெல்லாம் தன்னை தாழ்த்த வேண்டும், எதிலெல்லாம் நமக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து உமக்கு ஒப்பு கொடுத்து நடக்க அப்பா பார்த்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இதன் மூலமாக இவர்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள், பிரச்சனைகள், சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் ஒரு விசை நாங்கள் சுட்டு எரித்து போடுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதம் செய்யும், கர்த்தர் அதிசயத்தை செய்யும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம். இதை ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. இதை பார்த்த எல்லாரும் இயேசுவினுடைய அன்பை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் கூடும் அன்பு, 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 அது இருந்தால் எல்லாம் கூடும். நம் உள்ளம் ஒன்றாய் சேர்ந்தால் அந்த இன்பம் என்றும் நிலைக்கும். நம் உள்ளம் ஒன்றாய் சேர்ந்தால் அந்த இன்பம் என்றும் நிலைக்கும். அன்பு, 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 அது இருந்தால் எல்லாம் கூடும். அன்பு, 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 அது இருந்தால் எல்லாம் கூடும். நம் உள்ளம் ஒன்றாய் சேர்ந்தால் அந்த இன்பம் என்றும் நிலைக்கும். நம் உள்ளம் ஒன்றாய் சேர்ந்தால் அந்த இன்பம் என்றும் நிலைக்கும். அன்பு, 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 அது இருந்தால் எல்லாம் கூடும். அன்பு, 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 அது இருந்தால் எல்லாம் கூடும். அன்பை இழந்து போனவுடன் வந்திடுமே துன்பம், துன்பம், தேவ சமாதானம் வந்தால். அன்பாலே இணைந்தவர்கள் அன்பை இழந்து போனவுடன் வந்திடுமே துன்பம், துன்பம், தேவ சமாதானம் வந்தால். கூடி வரும் குடும்ப சேர்க்கை கொண்டு வரும் சந்தோஷம். அன்பு, 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 அது இருந்தால் எல்லாம் கூடும். அன்பு, 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 அது இருந்தால் எல்லாம் கூடும். வழக்காடப் போனவர்கள் வாழ்ந்ததாக ஏதுமில்லை, வாழ வந்த நமக்கு இப்போ நீதிமன்றம் பரலோகம்தான். வழக்காட போனவர்கள் வாழ்ந்ததாக ஏதுமில்லை, வாழ வந்த நமக்கு இப்போ நீதிமன்றம் பரலோகம்தான். தனித்தனியாய் போனவர்கள் சேர்வதே தேவ சித்தம். அன்பு, 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 அது இருந்தால் எல்லாம் கூடும். அன்பு, 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 அது இருந்தால் எல்லாம் கூடும்.
காலத்தாலே பிரிந்தவர்கள் வார்த்தையாலே ஒன்று சேர்ந்தால் பொங்கிடுமே தேவ அன்பு தந்திடுமே சாட்சியின் வாழ்க்கை நிலத்தாலே பிரிந்தவர்கள் வார்த்தையாலே ஒன்று சேர்ந்தால் பொங்கிடுமே தேவ அன்பு தந்திடுமே சாட்சியின் வாழ்க்கை வந்திடுவார்